சென்னையில் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சி பேசணும். நாட்டு மாட்டை ஓட்டி வந்து ஒரு பெரிய கைத்தல், ஒரு பெரிய முறை. எந்தெந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டுல உட்காந்து அம்மா கையில ஒருவாய் பிடிசோறு சாப்பிடுற சுகம் வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு. அந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி படம் பண்ணாலும் நம்ம கிராமத்து சார்ந்த படங்கள் உங்களெல்லாம் அப்படி பார்த்தா எங்களுக்கு அவ்வளவு புத்துணர்வா இருக்கணும். அதை பத்தி ஒரு சில வார்த்தை முதல்ல வந்திருக்க மக்களுக்கு ஒரு சில வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து நான் வளர்ந்தது, நான் சொல்லியிருந்தேன், ஸ்டேஜில் கூட பேசியிருந்தேன். சம்மர் ஹாலிடேஸ் ஆனால் ஊருக்கு போகிறதா ரொம்ப பிடிக்கும். ஊரில் போய் கிராமத்தில் இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். கிராமத்துலேருந்து கிளம்புறதுனா அழகியாக வரும். கிராமத்துலேருந்து விட்டு வர்றதுக்கு மனசே வராது. அந்த மாதிரி ஒரு கதை தான் மயிலகன்ங்கும் போது அந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணது. கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் உழவன் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சென்னையில் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சி பேசணும். அதில் முக்கியமாக வந்து ஹிமாகரன் அவர்கள், அப்புறம் ரேகா அவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. மணிசுந்தர் அவங்க, நம்ம இஸ்மாயில், ப்ரொஃபஸர் இஸ்மாயில் அவர்கள், இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்கே என்ன தேவை இருக்குது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பேசும்போது அவங்க தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அட்வைஸராக வந்தவங்க. அப்போது வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விஷயம் ஒன்று வந்துச்சு. சென்னையில் இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம். கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சென்னையில் தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில் 2 கோடி பேர் இருக்கும். அப்போ இங்கே தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க. இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போகிறது கஷ்டம். நம்ம ஊர் தானியங்கள் என்ன, நம்ம சாப்பிட்றது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும் தான் தெரியும், பட் அப்படி கிடையாது. இங்கே வந்து 1000 வெரைட்டிக்கு மேலே அரிசி இங்கே இருக்குது. அப்படி அந்த அரிசியெல்லாம் இன்னும் பராமரிச்சுட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க. அந்த அரிசியை விதைச்சி அந்த நெல் எடுத்து வச்சுட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை. அவங்களெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அவங்க எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மாதிரி ஒரு விழா. இந்த செம்போலில் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாசமா அவங்க போராடி இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே, தமிழ்நாட்டில் வந்து விலை பொருட்கள்லேருந்து அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற முடியும், எத்தனை மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்காக இயற்கைக்கு துன்புறுத்தாமல் வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும், உணவு எப்படி பண்ண முடியும், சத்தான உணவை குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணுற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க எல்லாரையும் இங்கே ஒன்று சேர்த்துருக்கிறதுக்கு முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து மக்களுக்காக, குழந்தைகளுக்காக பண்ணணுன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு 3 மாதம் உழைச்சி இது பண்ணியிருக்காங்க.
உழவன் ஃபவுண்டேஷனும் இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட நின்று என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். இங்கே வந்து காலையில் ஒரு 1000 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. பள்ளி மாணவர்களை இங்கே கூட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த பள்ளிகளுக்கு முக்கியமாக நன்றி சொல்கிறேன். இன்னும் 2 நாள் இது நடக்க போகுது. நாளைக்கு நாளைக்கு இன்னும் 2 நாள் இந்த திருவிழா இங்கே இருக்க போகுது. இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில் நடக்கிறது. ஸோ என்னோடய ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க, குழந்தைங்களும் வர சொல்லியிருக்கேன். ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது. நாம் போய் திருவிழாவுக்கு போய் ஊர் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு. ஆனால் இங்கே எல்லாமே உங்கள் வாசலுக்கு வந்திருக்கு. சென்னையில் நடக்குதுங்கும் போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிற ரேக்லா ரேஸ்லாம் ரேக்லா வண்டிலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இங்கே ரேக்லா வண்டிகள் இருக்குது. மாடு வெரைட்டி நமக்கு 4-5 தான் இருக்கும். கிட்டத்தட்ட 20 வெரைட்டிக்கு மேலே இங்கே கொண்டு வந்திருக்காங்க, ஆடுலேருந்து பறவைகள்லேருந்து. அதே மாதிரி ரெடிமேடு ஃபுட்டும் இருக்குது. அது இல்லாமல் பேக்டாக வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மில்லட்ஸில் பண்ண பொருட்கள், அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வெரைட்டி அரிசியும் இங்கே வாங்கிட்டு போகலாம், விதைகள் கிடைக்குது. இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் 2 நாள் இருக்குது, 28-29 இன்னும் 2 நாள் இருக்குது, வந்து கலந்துக்குங்க. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன். நன்றி. ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்ல போனால் நீங்கள் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சொல்லிட்டுங்க. அதுதான் நம்ம சொல்கிற மாதிரி கறிக்கஞ்சியில் ஆரம்பித்து கம்மங்குள்ள ஆரம்பித்து இங்கே இருக்க காலை வரைக்கும் அத்தனையுமே நம்ம தமிழ் பாரம்பரியம். அதை நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குண்ணே. உண்மையிலே நீங்கள் ஒவ்வொரு படத்துலையும் நம்ம கடைக்குட்டி சிங்கம் ஆகட்டும் இங்கே மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் காலையை பிடிச்சி வந்தால் தான் அந்த ஐயனார் சாமி அப்படியே காலையை பிடிச்சி வர மாதிரி எங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும். இதுக்கெல்லாம் கை தட்டலாம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயமே வந்தோம். நம்ம பசங்க கேட்டு இருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம கார்த்தியான காலக்குடையே வராரு, அவர் அடுத்து வந்து நம்ம சென்னையில் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அவர் தலைமையில் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்கண்ணே. ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பட்ட லைசன்ஸ் வாங்கணும். ஆனால் வாங்கினா நிச்சயமாக எல்லா காலையும் கொண்டு இங்கே இறக்கிடுவாங்க. அடடே, சென்னையில் என் காலை ஓடணுங்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இவர்கிட்ட சொன்னால் அதுவும் ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவார். சூப்பர்ண்ணே, நாங்களும் இது ஒரு ஆசையாக தான் நினைக்கிறோம். கண்டிப்பாக என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, படத்தில் நடிக்கிறப்ப தான் நாங்கள் போய் ஆக்சுவலாக ஷூட் பண்ணும்போது நான் நின்று பார்த்தேன். அது உண்மையாக வேற ஒரு அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். அது ஒரு பிரமாதமான விஷயம் உண்மை. நீங்க படம் சொன்னப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. இந்த காலை கூட அங்க சேர்ந்து நீங்க நிக்கிறப்ப எங்களுக்கு கருக்கருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு. அவன பேர் பார்த்தோன்னே அவன் பேர் டோனின்னு எங்களுக்கு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அது நீங்க வச்ச பேருங்கிறது எங்களுக்கு இங்கே வச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த காலை கூட ஒரு சினிமாவில் வைக்கிற பேச ஒட்டிக்கும், ஒரிஜினல் பேர் மாதிரி உண்மைதானே. ஆனா அது எப்படின்னு எங்கெல்லாம் பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்க்கலாம், ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம், பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னாங்க. இல்ல, குழந்தை மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதனால அது ஒரு ஒரு டேங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லு. ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாந்தமா இருக்கு, குழந்தைய கிட்ட சாந்தமா இருக்கு. அது பக்கத்தில் ஆள் வரும்போது அந்த ஆள் எந்த நோக்கத்தோட வரான்னு அதனால கணிக்க முடியுது. அதுதானே, அதுதான் அங்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அங்கே வந்து 15-16 பசங்கள்லாம் வந்து காலை பிடிக்கிறாங்கன்றாங்க. அது என்னன்னா ஏறு தழுவுதல் தான். வெளிநாடுகள்லாம் ஸ்பெயின்லாம் இருக்குன்னா அதை அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க. இங்கே கட்டி பிடிக்கிறது தான். கட்டி பிடிச்சி எவ்வளோ நேரம் உன்னால தாங்க முடியுதுங்கிறது. அதை நேர் நின்று பார்க்கும்போது வெளியில் டிவியில் பார்க்கறது வேற, அது நேரில் நம்ம அங்கே கூட நின்று பார்க்கும்போது நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு ஃபீலிங் அது. அது உண்மையிலே நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு அதான் இருக்குது. வெளிநாட்டெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கயா, நாங்கள் தாயா பிள்ளையா இன்னும் ரேஷன் காலில் மட்டும்தான் எங்கள் காலை பேரை சேர்க்கலை. மற்றளவு அவ்வளோ அன்பாக இருக்கீங்க. அந்த காலை படம் நீங்கள் இருக்கப்போ எங்களுக்கு அவ்வளோ இருக்கணும். உண்மையிலே எங்களோட ஆணழகன், எங்களோட தமிழ் அழகன், மெய்யழகன் படம் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பரான பெரிய ஹிட் ஆகணும். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப பெருமை. தமிழ் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல விவசாயிகளுக்கு எந்த ஒரு முன்னிறுத்தமாக உழவன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும் நீங்களாகட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களோட செம்பொலில் 2024 நீங்கள் வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு சின்ன ஆசை, இங்கே அங்கெல்லாம் போனால் கூட்டம் கூடிடு, ஏன்னா அங்கெல்லாம் நாங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம் நினச்சோம். இருந்தாலும் ஒரு குத்து அடிச்சிங்கன்னா எங்கள் பறையெல்லாம் அப்படி ரெடியாக நின்றுருக்காங்க. ஆ கீழே போயிட்டு அப்படியாண்ணே, ஓகேண்ணே. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், சொல்லுங்கள். இங்கே நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விளைபொருட்களை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. வெறும் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறவங்க மட்டும் இங்கே டைரெக்டாக விவசாயிகளும் அவங்களோட பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து பாருங்கள், பார்த்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா. உண்மை தான், நம்ம ஆர்கானிக்னு நினச்சிக்கிட்டு நிறையா விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. உண்மையான ஆர்கானிக் இங்கே தான் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சொல்கிற மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவாகட்டும், நம்மளுடைய பாரம்பரியமே இங்கே தான் இருக்குது. தெருக்கூத்துலேருந்து எல்லாமே இந்த 3 நாள் திருவிழாவாக நடக்க போகுது. அத்தனை திருவிழாவுமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் காளீஸ்வரன் ஐயாவை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமே கிடையாது. பாரம்பரிய கலைகள் அப்படின்னாவே காளீஸ்வரன் ஐயா தான். அவர்கிட்ட நான் ரொம்ப வருஷம் நானும் கற்றுருக்கேன். ஐயா ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக முதல்ல செம்பொழிலுக்கு வந்து பாரம்பரிய கலைகளை மேடை ஏற்றி அழகு பார்க்கறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைச்சு கொடுத்த செம்பொழில் டீமுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குறிப்பாக ரேகா
எனக்கு என்ன சொல்கிறது, என்னை மாணவின்னு சொல்கிறதா இல்லை எனக்கு அவங்க குருன்னு சொல்கிறதா அப்படின்னு அவ்வளவு தூரம். குறிப்பாக இங்கே வந்து நம்ம இஸ்மாயில் சார்லாம் வந்திருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும்போது இந்த சாமானியனையும் சாமானிய கலைஞர்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கு. குத்தரிசியோட பச்சரிசி, பச்சரிசியோட புழுங்கரிசி, இதை விளைவிக்கிற உழவனை பாதுகாக்கிற கூட்டம் ஐயா நாங்க. பங்குதாரர் நாங்க, உழவுக்கு பங்குதாரர் நாங்க, பங்குதாரர் நாங்க, உழவுக்கு பங்குதாரர் நாங்க. நாட்டு மாட்டை ஓட்டி வந்து, நாட்டு மாட்டை ஓட்டி வந்து நாகரிகம் காக்க வந்த, நாட்டு மாட்டை ஓட்டி வந்து நாகரிகம் காக்க வந்த மண்புலுக்கு உயிர் கொடுத்த உழவர் நாங்க. இந்த செம்போலில், இந்த செம்போலில் சீராட்டம் தந்தோம் நாங்க, அட தந்தோம் நாங்க, அட தந்தோம் 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 நாங்க அப்படி அப்படின்னு. பழமையான ஒன்றே ஒன்று தான், உழவன் ஃபவுண்டேஷன் இருக்காங்க, செம்பொழில் இருக்காங்க, ரைட்டு. நீங்கள் வந்து உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்துகிறீங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1024 கலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 கலைகளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கோம். இந்த மேடையில் வந்து அதை கொண்டு வருவதற்கான பெரிய முயற்சியை செம்பொழில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று தான், உழவுக்காக பயன்படுத்தப்பட்ட நாட்டு பாட்டு இங்கே இல்லாமல் போச்சு, உழவு பாட்டு இல்லாமல் போச்சு, ஏத்த பாட்டு இல்லாமல் போச்சு, சருகு பாட்டு இல்லாமல் போச்சு, கலைப்பாட்டு இல்லாமல் போச்சு. இதுகளையெல்லாம் சேகரிக்கிற ஒரு விஷயத்தை இந்த மாதிரியான செம்பொழிலோ உழவன் ஃபவுண்டேஷன் போன்றவங்களோ அந்த கலைஞர்களை, நாட்டு பாடல்கள் பாடக்கூடிய கலைஞர்களை, களையெடுப்பு பாட்டு பாடுற கலைஞர்களை, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அரிசிகளை பற்றி பாடக்கூடிய கலைஞர்களை, அவர்களை நம்ம எல்லோரும் கௌரவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உழவன் அப்படிங்கிறவனுடைய சொல் சாதாரணமானது அல்ல. அவன் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையை இந்த சமூகத்துக்கு தந்துக்கிட்டே இருக்கான். ஏத்த வச்சு பாட்டு போட்ட, ஏத்த வச்சு பாட்டு போட்ட ஏக தட ஏக, கபலை வச்சு தண்ணி இறைச்சு, கபலை வச்சு தண்ணி வச்சு, ஏத்த மட்டு பாட்டு போட்டு, நாத்து பாட்டு நாங்க பாடி, நாத்து பாட்டி நாங்க பாடி. கொழுந்திய தெளிச்சு வச்சோம், ஆட்டோரமும் போட்டு வச்சோம், மாட்டோரமும் போட்டு வச்சோம். பெரம்பு அடிச்ச வயலு எங்க வயலு, ஏய் பெரம்பு அடிச்ச வயலு எங்க வயலு, அந்த வயலை நீங்க பாதுகாக்க வந்திருக்க செம்போலிக்கு வணக்கம் வணக்கம். எங்க பாரம்பரிய கலைகளை பாதுகாத்து வளர்க்க வந்த எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம். அருமை, அதுதான் அங்கங்க யார் யார் என்னென்ன பேசுறோமோ அப்படி எப்படி இருக்கணும். இன்னும் ஒரு சில வார்த்தைகள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தமிழ் மண்ணை பற்றி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். இந்த மண்ணை பற்றியும் மண்புழுவை பற்றியும் மிகப்பெரிய ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்க சுல்தான் சார், சார் ப்ளீஸ் சார் ஒரு சில வார்த்தைகள். இந்த மண்புழுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல சுல்தான் சார் தான் மிகப்பெரிய ஆள். சொல்ல வேணாம் நேரம் நாங்கள் சொல்லுவோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். அதாவது மண்புழு வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி, எப்படி வந்து உழவன் ஃபவுண்டேஷன் ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி வந்து மண்புழு வந்து மண்ணுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் மாதிரி. மண்புழு இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் கண்டிப்பாக உயிரினங்கள் இருக்கும், நல்ல ஆர்கானிக் மேட்டர் இருக்கும், இயற்கை இருக்கும், எல்லாமே இருக்குங்கிற ஒரு சங்கதிக்காக தான் மண்புழு உரம் ஆரம்பித்தோம். ரொம்ப பெருமையாக இருக்குது, உழவன் ஃபவுண்டேஷன் வந்து சிறப்பாக பண்ணுறாங்க. அதே மாதிரி செம்பொழி தம்பி வந்து ஹரி வந்து ரொம்ப அருமையாக பண்ணிட்டு வர்றாரு. அது கூட சேர்ந்து பல பேர் இருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் ரேகா இருக்காங்க, மண்வாசனர் மேனக்கா இருக்கிறாங்க, அதே மாதிரி ஐயா நிறைய பேர் சேர்ந்து வந்து இதை பல ஆண்டுகளாக பண்ணிட்டு வரோம். என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குன்னா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 91-92 வந்து ஆழ்வார் அண்ணாச்சி நான் பெர்னாடு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று போட்டோம். இயற்கை விவசாயம் சொல்லி கொடுக்கறதுக்காக கூட்டம் போட்டோம். 4 பேர் வந்தாங்க. இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணால் நிறைய பேர் வராங்க. அந்த அளவுக்கு வளர்க்கறதுக்கு காரணம் இந்த மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான். அவங்களெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள், செம்பொழிக்கு வாழ்த்துக்கள். தம்பி மூலமாக நிறைய பண்ணிட்டு வரீங்க. உங்களுடைய அந்த கரகுட்டி சிங்கத்துலேருந்து இப்போ மெய்யழகன் ஆகிட்டீங்க. மெய்யழகன் வழியாக எங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இதை வந்து சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் சிறந்த படங்கள் நீங்கள் செய்யணும். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து
அப்பா வந்திருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக நிறைய சொல்லியிருப்பார் கிராமத்தை பற்றி. அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கியவர், சிவகுமார் அண்ணன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து இதுக்கு வந்து நிறைய உழைப்போம். இங்கேயும் நிறைய விவசாயிகள் செய்கிற விவசாயிகளும் வந்துருக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அவங்களோட இருந்து ஏதாவது ஒரு பொருளாவது அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். சரி, அப்படியே மெய்யலகனம் வந்துட்டாரு, நிறையா சொல்லிட்டாங்க அண்ணே. எங்களுக்கு வழிகாட்டியாக நிறைய விஷயங்கள் சொல்லி, அவருக்கு எப்படி அப்பா சொல்கிறாரோ எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையாக தானே, ஏன்னா உழவன் ஃபவுண்டேஷன்லேருந்து எத்தனை விவசாயிகள் எப்படி இருக்குது, உண்மையிலேயே கைக்குத்தல் அடிச்சிலாம் உங்களை பார்த்தக்கப்புறம் என்ன மாதிரி இல்லைங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். கேட்கணும் ஒரே ஒரு டான்ஸ் எங்கள் எல்லாருக்காகவும், நீங்கள் கைத்தட்டினா ஆடிடுவார். அப்புறம் என்ன அண்ணே, ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும்ண்ணே, ஒரே ஒரு வணக்கம். என் பேர் ஹிமா கிரண், தொண்டை மண்டலம் அறக்கட்டளை. கார்த்தி சாரும் நானும் வந்து ஒரு 7 வருஷமாக ஒரு படம் ஷூட்டிங்காக வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்கு. அவரும் நானும் ஒரே வயசு தான், ஒரே பேட்ச் தான். ஒரு நன்றி சொல்லணும், அவரோட உதவி எங்களுக்கு ரொம்ப ஊக்குவிப்பு. என்ன கேட்டாலும் வந்து அவர் புரிஞ்சுக்கிறார், சீக்கிரமாக நிறைய பேர் புரிய வைக்க முடியறதில்ல, அவருக்கு எங்களுக்கு எஃபர்ட் போட தேவையில்லை. சதீஷ் இருக்கார், உருவன் ஃபவுண்டேஷன் சதீஷ், அவர்தான். நானும் அவரும் நிறைய சண்டை போட்டுப்போம், பட் வேலை நடந்துடும், பக்காவாக பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ எங்களுக்கு வந்து இவங்க வந்தது, இவங்க சப்போர்ட் வந்து எங்களை மாதிரி இருக்கவங்க வந்து வெளிச்சம் கொண்டு வராங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, விவசாயத்தையும் உணவையும். இவங்க எல்லாருமே வந்து நல்லா படிச்சுட்டு நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. ஆனால் இங்கே விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து எதாவது பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுடைய சொந்தமாக சம்பாரித்த பணத்தையும் சேர்ந்து அவங்க டைமும் சேர்ந்து எல்லாத்தையும் போட்டு மக்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்குங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இவங்க இந்த டீமே எல்லாருமே வந்து ரொம்ப த்ரீ மாதமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் நாம் எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, நன்றிண்ணே. நம்ம செம்பொலி டீமுக்கு ஒரு அருமையான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எல்லோரும் சேர்ந்து, ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோ. அடிண்ணா குழந்தைகளுக்கு வந்து ஹாஃப் பிரைஸ் நினைக்கிறேன்.